ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நியூ அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா இதுலதான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் வ்ளாகிங் எல்லாமே அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் நாங்க போடுற வீடியோலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க முடியும். இப்ப எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்க எங்க லின்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து நவராத்திரி விளக்கு பூஜை, அத நம்ம நவராத்திரி விளக்கு பூஜைக்காக வந்து திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில தான் வந்து இன்னைக்கு வந்து நவராத்திரி விளக்கு பூஜைக்கு அவங்கள வந்து பாடுறதுக்காக அஃபிஷியலாக விஜய் டிவியில இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இங்கே கெட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி, வாங்க நம்மளோட சிங்கரை வந்து போய் பார்த்துடலாம். ஹாய், ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு போலாம் போலாம். அங்கே உன்னோட ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அங்கே போகிறோம், பாடுறோம், பாடிட்டு மறுபடியும் வரோம். நான் போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நடக்குதோ அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகேவா? பாய். போலாமா? போலாமே. ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணிட்டு அப்படியே மேக்கப்பையும் போட்டு நம்ம கிளம்பியாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து கேப் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஏறி நாங்கள் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கும் மண்டபத்துக்கும் வந்து கொஞ்சம் தூரம் இருந்தது, ஒரு 10-15 minutes ஆச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம். திருச்சியில் மழை தூரும்னு நினச்சோம், ஆனால் சுத்தமாக கொஞ்சம் கூட மழையே இல்லை நாங்கள் போன அன்னைக்கு. மண்டபம் ரீச் ஆகிட்டு ஒரு பக்திமயமான பாட்டை பாடி முடித்தாச்சு. பாக்கியம்தான் லக்ஷ்மி அப்படிங்கிற பாட்டு தான் வந்து பாடியிருந்தேன். மக்களே, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? பாடலாம், என்ன வேணும்னாலும் பாடலாம். மக்களே ரெடியா? எனக்கு நல்லபடியாக நவராத்திரி கொண்டாட்டம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வந்த கேம்ப்லேயே அப்படியே திரும்பி ஏறி வந்துட்டோம். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க கீழே, எனக்கு ஆசையாச்சு வாங்கி சாப்பிடணும்னு, ஆனால் ஆடியன்ஸ் படி தான் கொடுத்தாங்க. நாங்கள் உள்ளே இருந்தோம், பாடிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. செம பசி. ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பசியோட வேக வேகமாக கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு கீழே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க. ஹோட்டலுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை, அது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல்னு நான் நினச்சி. எனக்கு வந்து ஒரு ரோஸ்ட் தோசையும் கொஞ்சிக்குமார் வந்து ஒரு சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. என்ன இருந்தாலும் அந்த அடுத்தவங்க பிளேட்லேருந்து, முக்கியமாக கொஞ்சிக்குமார் பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ஸ்டார்டர் இருந்தது. வெஜிடேரியன் ஹோட்டல்னு நம்பி வேறு வழியே இல்லாமல் பன்னீர் 65 ஆர்டர் பண்ணால் பின்னாடியெல்லாம் தந்தூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போனா கொஞ்சிக்குமார்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியும் இது வந்து நான்வெஜ் ஹோட்டல் தான், எனக்கு தெரியும். சரி, நான்வெஜ் ஹோட்டல் நம்மள்கிட்ட சொன்னால் அங்கே ஓடுறது தாவறது பறக்கிறது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு அவங்கன்னு அந்த ஹோட்டலையும் காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சிக்குமார் என்ன பண்ணாரு, சப்பாத்திய சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரு தனியா ஒரு தோசை ஒன்று ஆர்டர் போட்டா, நான் கேட்டது ரோஸ்ட், எனக்கு கொடுத்தது சாதா தோசை, அவரு கேட்டது தோசை, அவரு கொடுத்தது ரோஸ்ட். ஏன்னா நல்லவங்களுக்கு தான் நல்லது நடக்கும், நல்ல எண்ணம் இருக்கணும், அப்பதான் வந்து நல்லதா வந்து நமக்கு கிடைக்கும். திருட்டுத்தனமா இப்படி எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஒரு ஆபீஸ்ல பாருங்க மக்களே, இந்த மாதிரி நேற்று வந்து திருச்சியில் நல்லபடியாக அந்த நவராத்திரி விழா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஈரோடு வரதுக்கு அரௌண்ட் ஒரு 2:00 ஆயிடுச்சு. ஸோ வந்து டயரில் படுத்தாச்சு, படுத்துட்டு காலையில் எழுந்து சாப்பிட்டு இப்போது ஈரோட்டு மக்களோட நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நல்லபடியாக நவராத்திரியை முடிச்சுட்டு அங்கே என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? போகலாமா? போகலாமே. வாங்க அங்கே போகலாம். ஸோ ஃபைனலி நாங்க
பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்திய பிரம்மணா ஸ்வேதவராக கல்பே வைவசுத மன்மந்தரே அஷ்டா விகும்சதி கலியே மேரோபோ தக்ஷிணே வாஸ்வே சதாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே வியபகாரகே பிரபுபாதீனா சஷ்டியாக சம்பத்சானா இதாமி சுஸ்தி ஸ்ரீ மங்கள கோதிநாம சம்பத்சரே வர்ஷாமினே வர்ஷவது சிம்மமாசே சுக்ரபத்தே சதுர்யா. குஞ்சிக்குமார் வந்ததுலேருந்து கன்னத்தில் கை வச்சவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. உடம்பு சரியில்ல குஞ்சிக்குமாருக்கு, கொஞ்சம் தான் ஆள் ரொம்ப எல்லாம் வந்துச்சு. என்ன வருதுன்னு பார்ப்போம். டின்னரின் தொடக்கமாக ஃபஸ்ட்டு வந்து லாலிபப் சிக்கன் வந்துருக்கு. இது நேற்று குஞ்சிக்குமாருக்கு காடை 65 வந்துருக்கு. எதுனாலும் இந்த மயோனைஸ் அடிக்ஷன் மட்டும் போய் தொலைய மாட்டேங்குது, அதனால் அதையும் வாங்கி வச்சுருப்பான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு ஏன் லாலி குடிச்சுக்கலாம் சாப்பிட்றேன். லெக் பீஸ் இல்லை, அது வந்து வேறு பீஸ், அதை வந்து இறக்கி விட்டு தான் அது லெக் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது லெக் பீஸா? லாலி பப்பு போய் ஒருத்தர் லெக் பீஸ்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு கூட ஒரு லாலிபப் பீஸை உறிஞ்சி உருவி எவ்வளோத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணி விரிவு எழுந்து வச்சுருக்காரு. ஏன் பீஸை பற்றி இந்த ஓன் பீஸ் ஏன் பீஸ் எங்காட்டி இங்கே வாய்மொழி தான் தெரியுது. ஒன்றும் ரீசெண்டாக அந்த மயோனைஸ் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அதை வச்சு திங்கிற மாதிரி ஹோம்மேட்னா பரவாயில்ல. ஆனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மைனஸ் அடிக்ஷன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணு. வந்துவிட்டது மெயின் ஐட்டம். உங்களோட பட்டை போட்டு சிக்கன் டிக்கா மசாலா தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கீங்க. ஏன் இட்லி ஒன்று போட்டு அதனால வந்துருக்குமா? விட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா திருச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். செம்ம மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. உங்கள் ஊர்லேயே மழை போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.